ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சமையல். இந்த வீடியோவில் இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் ஊற்றி எடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இட்லி துணியை தண்ணியில் நல்லா நனைச்சி முக்கால் வாசி புழிஞ்சு இட்லி தட்டு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு இட்லி கொப்பரையை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இட்லி தட்டு மேலே இட்லி மாவு எடுத்து ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இட்லி தட்டை எடுத்து இட்லி கொப்பரில் வச்சுருங்க. அப்புறம் மூடியை போட்டு மூடிக்குங்க. 8-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இடுக்கியாக துணியாக பிடிச்சி தட்டை மெல்லமாக எடுத்து வைங்க. இப்போ தண்ணி எடுத்துக்கங்க. நல்லா மேலே தெளித்து விடுங்க ரெண்டு தட்டிலையும். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இட்லி தட்டு எடுத்து கமுத்து போடுங்க. தட்டை எடுத்துட்டு பின்னாடி நல்லா தண்ணியை தெளித்து விடுங்க. இந்த மாதிரி காஞ்சிருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் தண்ணியை போடுற மாதிரி நல்லா தெளித்து விடுங்க. இது தண்ணி தெளிக்கிறது தான் மெயினு. தண்ணி தெளிக்காமல் எடுத்தீங்கன்னா இட்லி அப்படியே துணியில் ஒட்டிகிட்டு வரும். இப்போ பாருங்கள், இட்லி துணியில் ஒட்டாமல் வருது. பாருங்கள், துணியில் இட்லி ஒட்டவே இல்லை. பாருங்கள், இன்னொரு தட்டை பார்ப்போம். அதே மாதிரி தட்டை கவுந்து போட்டுக்குங்க. தண்ணி எடுத்து இந்த மாதிரி காஞ்சிருக்க இடத்துல நல்லா தெளிங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக துணியில் இட்லி ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.